ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்ட இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுடன் புதுதில்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடுகிறார். இந்த சந்திப்பு மாலை 4:30 மணியளவில் தயான்சந்த் ஹாக்கி விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது. இதில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற வீரர்கள், வீராங்கனைகள், அவர்களது பயிற்சியாளர்கள், இந்திய ஒலிம்பிக் சங்க அதிகாரிகள், தேசிய விளையாட்டு அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். இந்த விளையாட்டுப் போட்டிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்தியா 28 தங்கம், 38 வெள்ளி, 41 வெண்கலம் என மொத்தம் 107 பதக்கங்களை குவித்து சாதனை படைத்தது நினைவிருக்கலாம். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி இந்தியாவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க பெருமை அளித்துள்ள விளையாட்டு வீரர்களுக்கு மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், 60 ஆண்டுகளில் முதல் முறையாக இந்தியா ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 107 பதக்கங்களை வென்றுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் கடின உழைப்பு, விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் விளையாட்டு சூழலை உருவாக்கும் அரசின் உறுதிப்பாடு உள்ளிட்ட அம்சங்களே காரணம் என்று மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார்.